பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நான் பாண்டிச்சேரி நேரடி வகுப்பு பெற்ற பத்மாவதிங்கிறவங்க பேசுகிறேன். தவசம்னு ஒன்று செய்வாங்க, அந்த மாதிரி தவசத்துக்கு இன்றைக்கி அவங்க லேடிஸ் அவங்க வீட்டில் உள்ள லேடிஸ் யாருக்கோ கால் கொஞ்சம் முடியல, எனக்கு ஹெல்ப்புக்கு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு 3 மணிக்கு தான் வந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே இன்றைக்கி என்ன பண்ணாங்க, 700 வெத்தில் பாக்கு பழம் வச்சு எனக்கு 700 கொடுத்தாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், ஏதோ ஒரு ரூபத்தில் காஞ்சீஸ்வரர் சுவாமிகள் என் கூட இருக்கிறது இப்போலாம் நான் ரொம்ப உணர்றேன். இப்போ எனக்குன்னு எல்லாம் தேடி வருது. உண்மையிலே கிரேட் காஞ்சீஸ்வரர் சுவாமிகளுக்கும் எனது அவர் அருளால் தீஷை கொடுத்த மகாவிஷ்ணு அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த செயலை செய்யும் போதும் இன்ஷா அல்லா, அல்லேலூயா, இறைவா, குருவே சரணம், குரு கடாட்சம் இந்த வார்த்தை சொல்லும் போது உணர்வு பூர்வமாக வாயில் மட்டும் இல்லை, உண்மையாகவே இது இறைவன் தான் அதானங்க உண்மை. கையை கொடுத்ததவன், காலை கொடுத்ததவன், மூச்சை கொடுத்ததவன், உங்களுக்கு வருமானத்தை கொடுத்ததவன், நான் தானே தம்பி உழைச்சேன்னா உழைக்கும் போது கை கால் இழுத்துக்குச்சுன்னா எங்கேருந்து உழைப்பீங்க? அப்போ அந்த சுகத்தை கொடுத்தவன் அவன் எல்லாத்தையும் அவன் தான் கொடுக்குறான்றப்போ அவனுக்கு கிரெடிட்ஸ் கொடுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவன் பெருமை அவன் எதிர்பார்க்கல, நீ உணரு நீன்ற ஒன்னே இல்லைன்ற அவன் விருப்பப்படுறான். அப்படி அவனுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க, இறைவா இறைவா நீ தான் இதை செய்ய வைக்கிற, நீ தான் இதை பேச வைக்க, இறைவனின் புகழறிந்து செயல்பட வேண்டும், இறைவனின் பொருள் அறிந்து செயல்பட வேண்டும், இறைவனின் பெருமையை நினைச்சு 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 ஒவ்வொரு வேலையும் செய்யணும். அப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த பாவமும் உங்களை சேராது, அந்த புண்ணியமும் உங்களை சேராது. முதல்ல பாவமே செய்ய முடியாது, இறைவன் பேரை 100% உணர்ந்துட்டீங்கன்னா பாவம் வராது, உங்களால் பண்ண முடியாது, எழுதி தரேன் நான், பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா இறைவன் நினச்சிட்டிங்கனாவே அது தப்பாகவே போகவே போகாதுங்க, 100% சொல்கிற போகாது. நான்ற தன்மையில் பண்ணும்போது தான் எனக்கு வேணும், எனக்கு அவசியம், திருடணும், வைக்கணும், என்னை சேஃப்டி பண்ணிக்கணும்னு சொல்லி போகுமே தவிர, இறைவன் என்று சொல்லும்போது உங்களால் தப்பு பண்ணவே முடியாது. நீங்கள் பண்ண மொத்த தப்பு காரணத்தினால தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்க. நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கலாம், நல்ல நீங்கள் அழகாக இருக்கலாம், நல்ல காரில் வரலாம், நல்ல வீடு வச்சுருக்கலாம், நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம், நல்ல குழந்தைகள் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் இன்னும் மனவேதனையில் தான் இருக்கீங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் மன நிம்மதி யாருக்கும் வந்துடாது. மன நிம்மதின்ற ஒன்று வந்துருச்சு அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும், முதல்ல உங்களுக்கு மைண்டு ஸ்டெபிள் ஆகிடும், உங்களுக்கு எதை கண்டு முதல்ல கலங்க மாட்டீங்க, மலை போல் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் பனி போல் விலகி போகும். எப்போ இறைவன் என்னைய பார்த்து பாரு நம்புகிறப்போ வருமா, அந்த நம்பிக்கை வருமா, கொண்டு வந்துடலாமா? கொண்டு வரணும், நீங்கள் அப்படி கொண்டு வராமலாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் மேஜிக்காக நடக்கும், ட்ரஸ்ட் மீ, பெரிய பெரிய மிராக்கள்லாம் நடக்கும். நீ இறைவனை நம்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நீ இறைவன் நடத்தியே தீர்வாருன்னு நம்புங்க, 100% உங்களுக்கு அந்த நல்லது நடக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைலாம் காணாமல் போகும். இதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த கல்வியை தான் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் எங்கே நம்ம எங்கள் ஸ்கூலில் இறங்கி யாருக்கு நம்ம இறைவனை நம்புன்னு சொல்லிக் கொடுக்குறோம்? உன்னை நம்பு, உன்னால் முடியும், நான்ற ஒன்றே இல்லை, அப்புறம் எங்கே போய் என்ன நம்புறது? நான் எனக்கே ஒன்றும் தெரில, அது எனக்கே நல்லா தெரியும், அப்புறம் எங்கே போய் என்ன நம்புறது? பிரச்சனையே அங்கே தான் பாய். நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்பினா தான் மனமே அமைதி பெறுது, இல்லாட்டினா ஃபோக்கஸ்டாலாம் உங்களால் முடிவு எடுக்க முடியாது. ஊரவே இந்தியாவே காப்பாற்றுற ஆர்மி ஆஃபீஸர்க்கே என்ன நிலைமை? இறைவனை நம்பித்தான் ஆகணும், ஏதோ ஒரு ஃபார்மில் நம்பணும் நீங்கள், இல்லாட்டினா உங்களுக்கு சொல்யூஷன் என்பது கிடைக்காது, நிச்சயமாக கிடைக்காது, வாய்ப்பே கிடையாது. இறைவன் வந்து எப்படிப்பட்ட ஆளுக்கு தெரியுமா இன்னும் முக்கியத்துவம் கொடுக்குறா? இறைவன் பேரை சொல்ல 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 இறைவன் புகழ் அறியணும், முதல்ல முதல்ல புகழ் உணரணும். நீங்க எப்படி உணர முடியும் இறைவனோட புகழை? எப்படி நீங்க உணர முடியும்? ஒரு தாயினுடைய கருவறைக்குள் அந்த விந்தணு சென்று
குழந்தையாக மாறுவதற்கு நீ என்ன பண்ணீங்க? இன்டர் கோர்ஸ் பண்ணதோட முடிஞ்சு போச்சு. அந்த அந்த விந்தனுலை எந்த விந்தனு பல லட்சம் கோடி விந்தனுலை எது கருப்பைக்குள்ள போகணும் நீங்க ஏதாவது முடிவு பண்ணீங்களா? கருமுட்டைக்குள்ள போகணும்னு அது உள்ள போயிடுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முதலில் இதயம் வர வேண்டும், பிறகு கண் வர வேண்டும், கால் வர வேண்டும், முதுகு தண்டு வர வேண்டும். 8 மாசத்துல இப்படி இருக்கணும், 9 மாசத்துல இப்படி இருக்கணும், 10 மாசத்துல தலை திரும்பி இருக்கணும், தலை திரும்பாம இருக்க கூடாதுன்னு சொல்லி தலையை திரு எப்படி பாருங்க இறைவனோட கருணைய. முதல்ல கால் வந்தா பிரச்சனை, கால் பிஞ்சிரும்னு சொல்லி எப்படிங்க ரெண்டு கால் எப்படிங்க ஒரே சமயத்துல பின்னாடி வரும்? அப்ப குழந்தை பிறக்கும் போது தலைதான் கீழ்பகுதி இருக்க வேண்டும். தலை இழுத்துட்டீங்கன்னா கால் ரெண்டு ஈஸி. எப்படிங்க இறைவனோட அருமை எப்படிங்க எப்படிங்க கண்டுபிடிச்சிருக்கான்? இந்த புகழை உணரணும். ஒவ்வொரு நாளும் உணர்ந்தீங்கன்னா நீ உங்களுக்கு என்ன தெரியுமா ஆகும்? பேச்சே வராது, அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. நீ உட்காந்து நீங்க அழுகிறீங்களா? அந்த அழுக கிடையாது. எனக்கு அது சரியில்லை, இது விளங்காமல் போச்சு, புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, ஒன்றும் விளங்க மாட்டேன். இந்த அழுக கிடையாது. இது எந்த அழுகை அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இறைவனோட புகழை உணரும் போது அறியும் போது பேச்சே வராது, கண்ணீர் மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஏன்னா எல்லாம் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்குன்றதை புரிஞ்சிருவீங்க. நீங்க நம்ம தான் இன்னும் அதுக்கு தகுதியாகல போல. நம்ம தகுதியாகும் போது இறைவன் சரியா பண்ணுவார்னு நம்பிக்கை வரும்போது கேட்க மாட்டீங்க. முதல்ல இறைவன்கிட்ட இதை கூடு அதை கூடுன்னு முதல்ல கேட்க மாட்டீங்க. புரியுதா புரியலையா நான் சொல்றது? இறைவன் அவ்வளோ வல்லமை பெற்றவன், அவ்வளோ வல்லமை படைத்தவன், அவனால் முடியாத விஷயமே கிடையாது. எல் ஷடாயின்றாங்க, சர்வ வல்லமை படைத்தவன். சர்வ வல்லமை படைத்தவனுக்கு எங்க உங்க வீட்டு பிரச்சனையை முடிக்க முடியாதாங்க? என்னங்க இது பேசிக்கான காமன்ஸ்? உங்க வீட்டு பிரச்சனையை முடிக்க முடியாதா? குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்க முடியாதா? ஒன்றும் இல்லாத நம்ம நினைச்சாவே சின்ன சின்ன விஷயம் ப்ளஸ் பண்ணும்போது இறைவன் அந்த அருளாற்றலை கொடுத்துட்றான். அவனே இறங்கிட்டானே, எவ்வளோ தூரம் பண்ண முடியும் எசர்னும்? பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியமான உண்மை. இதை நீங்கள் நம்பி ஏற்றுக்கொண்டு நீ கொஞ்ச நாள் வாழ்ந்து பாரு. ரொம்பலாம் வேணாம், ஒரு 6 மந்த்ஸ், நான் ரொம்ப கேட்கல, 6 மாதம் இப்படி வாழ்ந்து பாருங்க. உங்கள் வாழ்க்கை மாறலையா, நீங்கள் விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கைப்படியே வாழுங்க, நான் அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. 6 மந்த்ஸ் வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மிராக்கிள் நடக்க ஆரம்பிச்சு, நிம்மதி ஏதாவது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷம் கிடச்சிருச்சுன்னு தெரியுது, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு தெரியுது, அதை ஏன் பண்ணக்கூடாது? உங்களுக்கு சொல்யூஷனே அதுதான் சொல்கிறேன், ஏன் பண்ணக்கூடாது? இதை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, இந்த உண்மையை இறைவனின் புகழை பேச பேச உனக்கு உன் கஷ்டம் விலகிருண்டான்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும். சொல்லுவீங்களா மாட்டிங்களா? அவன் நம்ப மாட்டான் எடுத்தோன்னே. ஏன் இந்த நீ என்ன நம்பிட்டீங்களா இப்போ உடனே எல்லாத்தையும் நான் சொல்கிறத? அப்படித்தான் உங்கள் அவன் நம்புகிற அளவுக்கு அவனை பேச வைக்கணும். அவன் எந்த மதத்தில் இருக்கிறானோ அதே மதத்திலே கும்பிட சொல்லுங்கள். அவன் எந்த கடவுளை கும்பிட்றானோ அதே கடவுளே கும்பிட சொல்லுங்கள். நமக்கு இந்த கடவுளை தான் கும்பிடணும், காஞ்சி விஸ்வநாத சாமியை தான் கும்பிடணும், புத்தரை தான் கும்பிடணும், திருவள்ளுவரை தான் கும்பிடணும்னு கிடையாது. எந்த விஷயத்தை நினைக்கிறானோ அதையே கும்பிட சொல்லுங்கள். அதுவே அவனுக்கு சீக்கிரம் அந்த அருளை கொடுத்து விடும். எல்லாம் நான் தான்றீங்க, சரி அப்போ மூச்சு உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்கணும். ஆமாவா இல்லையா? காலையில் இந்த கிளாஸ் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை டைம் மூச்சு விட்டீங்க? ஈஸியாக இருக்குல்ல தெரியாதுன்னு சொல்கிறது? நம்ம மூச்சே நம்ம கண்ட்ரோலில் இல்லை, மூச்சை வச்சு தான் மொத்த பாடி இயங்குது. அப்போ அந்த மூச்சை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறது யாரு? யாருங்க? அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் எஸ்ஆர்னு எப்படி பாருங்க. எல்லாருக்கும் அவனுக்கு கருணையா எங்கெங்கிருந்து எவர் எவர் கேட்பினும் அங்கங்கிருந்து அருள் அருட்பெரும். எவன் எங்கெங்கிருந்து என்னென்ன கேட்கிறானோ அவனுக்கு அங்கங்கிருந்து அப்படி அப்படியே கொடுத்துட்டு இருக்கிறார். கொடுக்குறாரா இல்லையா? அதை ஏன் நம்ம இன்னும் உணரல? இப்ப பிரச்சனையே அதுதான். நமக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. நமக்கு இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங் சொல்லுவாங்க, கேள்விப்படுறீங்களா நீங்க? நன்றி உணர்வோடு இரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா எல்லாம் கரெக்டாக தாண்டா நடந்துட்டு இருக்கு, அதுக்கு முதல்ல நன்றி சொல்லு. அதுக்கு பேர் நன்றி சொல்றது கிடையாது. நன்றி சொன்னா மட்டும் உங்களுக்குள்ள நல்லது நடந்துறாது. உணரணும், எதை உணரணும்? எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்குன்னு உணர்ந்தீங்கன்னா தான் முதல்ல உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பாடி மெக்கானிசம் இறையாக மாறும். திஸ் இஸ் கால்ட் ஆல்கெமிக்கல் ப்ராசஸ்.